வெறும் 8 பிளானட்ஸ் இருக்கிற நம்மளோட சோலார் சிஸ்டம்ல மட்டுமே வீனஸ், எர்த், ஜூபிட்டர், சேட்டர்னு ரொம்பவே அழகான மற்றும் வினோதமான பிளானட்ஸ் இவ்வளவு இருக்கிறப்ப நம்மளோட மில்கிவே கேலக்சில மட்டுமே கிட்டத்தட்ட 800 பில்லியன்ல இருந்து 3.2 ட்ரில்லியன் பிளானட்ஸ் இருக்கலாம்னு சொல்லப்படுது. சோ இதுல எத்தனையோ அழகான மற்றும் வினோதமான பிளானட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட பிளானட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டெரஸ்ட்ரியல் பிளானட், அதாவது நிலப்பரப்பை கொண்ட பிளானட் தான் இந்த கெப்லர் 10b. பூமியிலிருந்து 560 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிற இந்த பிளானட் அதோட சூரியனான கெப்லர் 10bங்கிற நட்சத்திரத்தை ரொம்பவே க்ளோஸான ரேஞ்சில் வலம் வந்துட்டு இருக்கு. வெல், இது எந்த அளவுக்கு க்ளோஸான ரேஞ்ச்னா நம்ம சோலார் சிஸ்டமோட முதல் பிளானட்டான மெர்க்குரிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட 20 மடங்கு க்ளோஸான ரேஞ்சில் இந்த கெப்லர் 10b அதோட சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ சூரியனுக்கு இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதால இந்த கெப்லர் 10b அதோட சூரியனுக்கு முன்னாடி உருவானது. பூமியிலிருந்து 20 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் ஒரு பிளானட் தனக்குன்னு எந்த ஒரு நட்சத்திரமோ இல்லை துணைக்கோள்களோ இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக வளம் வந்துட்டு இருக்கு. அந்த பிளானட்டோட பேர் தான் சிம்போ 136 ரோக் பிளானட். ஒரு பிளானட் தனக்குன்னு எந்த ஒரு சூரியனும் இல்லாமல் எப்படி தன்னிச்சையாக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, வெல், இந்த பிளானட் கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் ஸ்டார். அதாவது இந்த பிளானட் தன்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு நட்சத்திரமாக மாற ட்ரை பண்ணி அது முடியாமல் கடைசியில் ப்ரௌன் டார்ஃப்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சின்ன பிளானட்டாக உருவானது. சப்போஸ் நம்மளோட சூரியனும் அதோட ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி தான் ஒரு குட்டி ஒயிட் டார்ஃபாக மாற ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த பிளானட் நம்ம சோலார் சிஸ்டமோட மிகப்பெரிய கோளான ஜூபிட்டரை விட 12.7 மடங்கு அதிக மாஸ் கொண்டது. சோ இந்த பிளானட்டோட சைஸ்க்கு ஏத்த மாதிரியே அதோட நேமும் மிக பெருசா தான் இருக்கு. இந்த பிளானட்டோட ஃபுல் நேம் வீடியோல டிஸ்ப்ளே பண்றேன். இந்த நேமை மனப்பாடம் பண்ணி பார்க்காம கமெண்ட்ல டைப் பண்ணிட்டீங்கன்னா, வெல், நீங்க உண்மையிலேயே ஜீனியஸ் தான். இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த பிளானட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லானதுன்னு தான் சொல்லணும். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுன்னா நம்ம பூமியை விட 220 மடங்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டது இந்த பிளானட். மேலும் நீங்க பூமியோட நார்த் மற்றும் சவுத் போலுக்கு போனீங்கன்னா ஈவினிங் டைம்ல வானத்துல அரோரா ஒரு விதமான கிரீன் கலர் லைட்ஸ் உங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி சிம்போ 136 இந்த பிளானட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பிளானட்டோட நார்த் போல்ல இந்த அரோராஸை நீங்க பார்க்கலாம். பட் பூமியில இருக்கிற மாதிரி இந்த அரோராஸ்லாம் கிரீன் கலர்ல இருக்காது, ப்ளூ கலர்ல இருக்கும். வெல், நம்மளோட சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர்த்து ஒரு அழகான பிளானட் எதுன்னு கேட்டால் மேக்ஸிமம் எல்லாரும் சனி கிரகத்தை தான் சொல்லுவோம். இதுக்கான ரீசன் அந்த சனி கிரகத்தோட வளையங்கள் தான். பட் இந்த சனி கிரகத்தோட வளையங்களை விட கிட்டத்தட்ட 200 மடங்கு மிக பிரம்மாண்டமான வளையங்களை கொண்ட ஒரு கிரகம் தான் பூமியிலிருந்து 430 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கிற இந்த J1407b அழைக்கப்படக்கூடிய மெகா சேட்டன் ஆர் சூப்பர் சேட்டன். பார்க்கறதுக்கு சனி கிரகம் மாதிரி இருந்தாலும் இந்த சூப்பர் சேட்டன் சனி கிரகத்தை விட 20 மடங்கு அதிக மாஸ் கொண்டது. சோ இந்த சூப்பர் சேட்டனை இவ்வளவு பிரம்மாண்டமா காட்டக்கூடிய இந்த வளையங்களோட மொத்த டிஸ்டன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 180 மில்லியன் கிலோமீட்டர். பட் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வெறும் 147 மில்லியன் கிலோமீட்டர் தான். சப்போஸ் நம்ம பூமி இருக்கிற இடத்துல இந்த சூப்பர் சேட்டனை வச்சோம்னா அதோட வளையங்கள் மட்டுமே சூரியனை டச் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கும். சோ இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ரொம்பவே ஸ்பீடான ராக்கெட்டை வச்சு இந்த வளையங்களை கடந்து போறதுக்கு உங்களுக்கு 2 வருஷங்கள் தேவைப்படும். பட் ஃபியூச்சர்ல இந்த வளையங்கள் இருக்காதுங்கிறது தான் உண்மை. இதுக்கான ரீசன் இந்த சூப்பர் சேட்டன் அதோட சூரியனான J1407 நட்சத்திரத்தை சுத்தி வரது மூலமா இந்த நட்சத்திரத்தோட அதிகமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த சூப்பர் சேட்டனோட வளையங்களை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த வளையங்கள்ல இருக்கிற டஸ்ட் மற்றும் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சூப்பர் சேட்டனோட நிலாவா மாறிடும்னு சொல்லப்படுது. We'll be right back.
100 to 150 million ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான GJ504bங்கிற இந்த பிளானட் பூமியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்பவே எங்கான பிளானட்ஸ்ல ஒண்ணு. நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 57 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கிற இந்த பிளானட் ஒரு கேஸ் ஜெயின்ட் பிளானட். அதாவது நம்ம பூமி மாதிரி எந்த ஒரு நிலப்பரப்பும் இல்லாம வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் மாதிரி ஃபுல்லாவே வாயுக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பிளானட் வியாழனை விட 4 மடங்கு அதிக மாஸ் கொண்டது. நம்ம பூமி சூரியனை சுத்தி வர அந்த மொத்த ஆர்பிட்டோட டிஸ்டன்ஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர். ஆனா இதை விட 47 மடங்கு அதிகமா கிட்டத்தட்ட 7000 மில்லியன் கிலோமீட்டர் ஆர்பிட்டை கொண்ட இந்த பிளானட் GJ504 அதாவது 59 விர்ஜினிஸ்ங்கிற இந்த ஒரு சூரியனை சுத்தி வருது. சோ இந்த பிளானட்டோட ஆர்பிட் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இதோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 237 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. நம்ம பூமியில ரெக்கார்ட் செய்யப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலையே 56 டிகிரி செல்சியஸ் தான். சோ இந்த அளவுக்கு அதிகமான வெப்பநிலை மற்றும் பாக்குறதுக்கு பிங்க் கலர்ல இருக்கிறதால இந்த பிளானட் பகல் நேரங்கள்ல ஒரு ரெட்டிஷா பாக்குறதுக்கு ஒரு செர்ரி பழம் மாதிரியே இருக்கும்னு சொல்லப்படுது. இதனாலேயே இந்த பிளானட்டுக்கு செர்ரி பாம்ங்கிற ஒரு நிக் நேமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாம பார்த்த பிளானட்ஸ் எல்லாமே ஒன்னு வாயு கிரகமா இருந்தது இல்ல டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பு கொண்ட கிரகமா தான் இருந்தது. பட் பூமியில இருந்து 42 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கிற இந்த GJ1214bங்கிற பிளானட் முழுக்க முழுக்க தண்ணீர் மட்டுமே இருக்கக்கூடிய கடல்களால சூழப்பட்டிருக்கு. தண்ணி இருந்தா அங்க ஏதாவது உயிர்களும் கண்டிப்பா இருக்கணுமே கேட்டீங்கன்னா, பெல் இந்த பிளானட் ஒரு டைம்ல ஹேபிட்டபிள் ஜோன்ல இருந்துதான் தன்னோட சூரியனை சுத்தி வந்ததா சொல்லப்படுது. இந்த ஹேபிட்டபிள் ஜோன்னா என்னன்னா, சூரியன்ல இருந்து நம்மளோட பூமி அமைஞ்சிருக்கிற பகுதி சூரிய வெப்பம் அதிகமாகவும் கிடைக்காத இல்ல சூரிய வெப்பம் ரொம்பவே கம்மியாகவும் கிடைக்காத உயிர் வாழ தேவையான கரெக்டான அளவு சூரிய வெப்பம் கிடைக்கக்கூடிய பகுதியில இருக்கு. இந்த பகுதி தான் ஹேபிட்டபிள் ஜோன் மென்ஷன் பண்ணப்படுது. ஹேபிட்டபிள் ஜோன்ல இருந்த இந்த பிளானட் அந்த ஜோனை விட்டு கொஞ்சம் முன்னாடி போய் அதோட சூரியனான GJ1214க்கு நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல சுத்தி வருது. இது எந்த அளவுக்கு நெருக்கமான ஆர்பிட்னா, வெல் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட புதனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 55 மில்லியன் கிலோமீட்டர். பட் இந்த GJ1214b அதோட சூரியனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வெறும் 2 மில்லியன் கிலோமீட்டர் தான். இதனாலேயே இந்த பிளானட்ல ஒரு வருஷம்ங்கிறது பூமியில வெறும் 1.5 நாட்களுக்கு மட்டும்தான் சமமானது. சோ சூரியனுக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கிறதால இந்த பிளானட் 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையோட இருக்கும்னு சொல்லப்படுது. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளானட் இவ்வளவு கம்மியான டெம்பரேச்சரோட இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியனோட மொத்த நிறையே நம்மளோட சூரியன்ல வெறும் 16% மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரவுன் டார்ஃப் நட்சத்திரம். சோ இந்த பிளானட்டோட அதிகப்படியான வெப்பநிலை காரணமா இங்க இருக்கக்கூடிய கடல் எல்லாமே மேக்ஸிமம் கொதிச்சுட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்குமா. பட் இப்படி கொதிக்கிற தண்ணீர் எல்லாம் ஆவியாகி அந்த பிளானட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு அந்த பிளானட்டோட வளிமண்டல அழுத்தம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லப்படுது. சோ இப்படி அதிகப்படியான வளிமண்டல அழுத்தம் மற்றும் அதிகமான வெப்பநிலை தொடர்ந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறதால இந்த பிளானட்ல இருக்கிற தண்ணீர் எல்லாம் மேபி ஃபியூச்சர்ல ஒரு ஹாட்டான ஐஸ் கட்டிகள் நிறைஞ்ச ஒரு பிளானட்டாகவும், அப்படி இல்லைன்னா நம்மளோட வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் மாதிரி ஒரு கேஸ் ஜெயின்ட் பிளானட்டா மாறலாம்னு சொல்லப்படுது. வெல் இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பிளானட்டோட ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எந்த பிளானட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பட் இந்த பிரபஞ்சத்தில் மொத்தமே 5 பிளானட்ஸ் தான் இப்படி வினோதமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வெல் இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரேஞ்சான பிளானட்ஸை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாப்பிக்கை நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்